ஹாய் வெல்கம் டு விஜிஸ் ஃபீஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான கருவேப்பில பூண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஆல்சோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்காக ஒரு மசாலா அரைக்கணும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பறிப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பறிப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் மூடி தேங்காய் துருவனது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதில் மூணு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் சேர்த்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட் சிம்மிலியே நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா பத்து பூண்டு நான் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு இடிப்போம்ல அதில் லைட்டாக இடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா அப்படியே முழுசாகவும் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்குங்க ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுல் சின்ன வெங்காயம் மருத்துவனா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து ரெண்டில் இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இங்கே வந்து நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தொளியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த மசாலா சேர்த்துக்கோங்க அதுலேயே ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து சிம்மில் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கருவேப்பில் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு இது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரப்ஷனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ